இந்த கோயிலுக்கு வாழ்க்கையில் ஒரு முறைஞ்சு வரலாம். சேலத்தில் உள்ளவங்க அடிக்கடி வந்து பார்க்கலாம். இங்க சுபவனேஸ்வரர் சேலத்தில் உள்ள ஒரு கோயில் எல்லா சிவலிங்கங்களும் அற்புதமாக இருக்கும். அற்புதம்னா அற்புதம் ஆலயம் சன்னிதியில் வந்து பிரம்மா சூப்பர் தனியாக சன்னிதி இருக்கு. சரஸ்வதி அவங்களுடைய மனைவி சரஸ்வதி சண்டிகேஸ்வரர் வைத்தாங்க இந்த கோயில். அப்படின்னா சண்டிகேஸ்வரர் வந்து பிரம்மாபாதங்க எவ்வளோ அற்புதங்கள் இருப்பாங்க கோயிலில். அவ்வளோ சிறப்பான கோயில் இருக்கு. சரஸ்வதி கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி போறோம். எப்படி எடுக்கணும்? ஆ, ஹரிசாண்டலாக எடுக்கணும். அந்த படம்லாம் ஹரிசாண்டலாக எடுக்கணும். இப்போ நம்ம எந்த கோயில் ஆன் பண்ணிட்டியா? இப்போ நம்ம எந்த கோயில் நிற்கிறோம்னா சேலம் 1008 சிவலிங்க கோயில் இருக்கோம். இந்த கோயிலுக்கு வர்றது வந்து புண்ணிய செஞ்சு தான் வர்றாங்க. அவ்வளோ சிறப்பான கோயில் இருக்குது. 1008 லிங்கங்களும் மலை மேலேயும் இருக்குது, கீழேயும் இருக்குது. அதை பார்க்குறதுக்கு இறைவனுடைய அருள் இருந்தாங்க. அவனாலே அவனுக்கால் தந்து இந்த கோயில் வந்து அவ்வளோ பிரசித்தப்பட்ட கோயிலாக இருக்குது. இங்கே பாருங்கள், அகத்தியர் வந்து இந்த கோயில் கொடுத்துருக்காரு. அவ்வளோ அற்புதமாக இருக்குது. பாருங்கள், முருகர் சன்னதி பாருங்கள், அவ்வளோ அற்புதமாக இருக்குது. மயில் முன்னாடி முருகர் இருக்கார், சேவல் குடியோடு இருக்கார். அவ்வளோ அது அங்கே போயிருக்கலாம். ஓ, அறுபடாதான் இருக்கா? இங்கே ஒரு முருகர் இருக்கு. ஓ, பழனிசி கண்டாயுத பாணி இருச்சு. அற்புதம். ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி அறுபடை வீடையும் இங்கே வச்சுருக்காங்க. அது அற்புதமாக இருக்கு. திருத்தணி வள்ளி சுப்பிரமணிய சுவாமி சுப்பிரமணியை இடம் சூப்பராக இருக்குது. சுக்கிரன் சுகர்த்தி சுகீர்த்தி 10 முடிஞ்சோன்னா ஒரு இது கட் பண்ணிவிட்டேன். ரெண்டு வீடியோ அப்போ பழமுதிர் சோலை வள்ளி தேவையான
சாமி. அந்த பின்னர் மாசம் மாசம் வந்து